ஹலோ கைஸ் சீனிக்கு நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் குட் லைட்டிங் ஏஞ்சல் இன்க்ளூடட் எபிசோட் எயிட்டு தான் மறக்காமல் கீழே லைக் பண்ணிருக்கேன் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அப்படியே சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் அந்த பொண்ணு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி அது ஒரு வேம்பேருன்னு அவனு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருப்பான் என்னது வேம்பேரா என்ன நான் ஆல்ரெடி ஒரு ஏஞ்சல் கூட இருக்கேன் அதுக்கும் மேலே ஒரு ஸ்னோமேன் அதை வேற சந்திச்சிருக்கேன் இப்போ ஒரு வேம்பேர் அந்த பொண்ணு அப்படி சொல்லிருக்குமா திடீர்னு பார்த்தா அதோட கான்டாக்ட் லென்ஸ் அது பார்த்தா கீழே விழுந்தது இதையும் ஆள் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிடுறான் என்னது கலர் கான்டாக்ட் லென்ஸா அப்படிலாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு இன்னொரு ஒரு கண்ணியும் அங்க தோந்து காட்டும் பார்த்தல என்னோட கண்ணு அவனும் அங்க ஆச்சரியமாயிரான் ஆமா ரெட் கலர்ல இருக்காது ஒரு ஐயே அவளும் சொல்றான் இந்த மாதிரி நான் ரத்தத்தை தான் இது இந்த மாதிரி இருக்கு இப்படின்னு இவளும் பீல் அவுட்னு இருக்கும்போது போது திடீர்னு அந்த கான்டாக்ட் லென்ஸ் அதுவும் கீழே விழுந்தது என்னது இது கீழே விழுது அப்படின்னு அவனும் அதை பாத்துறான் அப்புறம் தான் இவளுக்கே புரியுது ஐயோ நான் வந்து ரெண்டுத்தையும் கீழே போட்டேனா ஒவ்வொன்னும் ஆயிரத்தி ஐநூறு என்ன இப்படி இவ்வளவு சொல்லணும் இருக்கும் போது எங்க சிந்தாரம் கேட்கிறான் என்ன சொன்ன ஆயிரத்தி ஐநூறு என்ன இல்ல இல்ல நான் அந்த மாதிரிலாம் சொல்லியே இல்ல நீ கிட்ட சொன்ன இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படி இருந்தாலும் நான் வந்து ஒரு வேம்பியர் தான் அங்க அவனுக்குமே ஒண்ணும் புரியல இந்த மாதிரி அவனோட தலைய பிச்சுக்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது ஏன்னா ஏஞ்சல மீட் பண்ணா ஸ்னோமனை மீட் பண்ணா இப்போ ஓடுற பொண்ணு இவன் சந்திச்சிருக்கான் சரி நான் வந்து என்ன பண்றது இவ்வளவு தனியா கூட விட்டு போக முடியாது உனக்கு என்ன உன்னோட வீட்டு வரைக்கும் நான் வரணுமா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் வேணா எனக்கே ஒரு சேஃபான இடம் தெரியும் அது வரைக்கும் நீ வந்தா போதும் நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அந்த ஏரியாக்கு வந்துடுறாங்க இதுதான் நான் ஒர்க் பண்ற ஏரியா நீ வந்து இங்கே நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறம் நான் ரீபே பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு ஆனா இப்பதான் ஆளே நோட்டீஸ் பண்றான் அது வந்து ஒரு மேடு கஃபே மாதிரி அதாவது இங்க டீனேஜர்ஸ் கூட உள்ள போகலாமா ஆனா நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது ஏன்னா எனக்காக தோ வர வீட்டுல வெயிட் பண்ணிருக்கா சரி நான் வந்து போறேன் இந்த மாதிரி நீ ரீபே எல்லாம் பண்ண தேவை அப்படின்னு அவனும் ஓடி போயிடறான் ஆனா அவன் அங்க யோசனை இருக்க இந்த மாதிரி அவனோட ஸ்மெல் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கப்புறம் அவன் தோ மீட் பண்றான் அங்க மீட் பண்ணி அந்த விஷயத்தையே சொல்றான் நான் வந்து தெரியாதனமா ஒரு வேம்பேர் பொண்ணை பார்த்தேன் என்னது வேம்பேரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிரான் இப்பதான் அவனே ஒரு விஷயத்த சொல்றான் அந்த பொண்ணு உண்மைக்கும் வேம்பேரான்னு எனக்கு சரியா தெரியல அதுக்கு வந்து ஏதோ சின்ன மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு போல சின்ன அதாவது யோசிப்பாங்களே அந்த மாதிரி உனக்கு வந்து எப்படி நான் புரிய புரிய அப்படின்னு அவனும் நிறைய விஷயத்த சொல்லி அங்கே வைக்கிறான் இதுக்கப்புறம் அங்க நைட் இவங்களும் தூங்க ஆரம்பிச்சாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா பால்கனியில் ஏதோ ஒரு விஷயம் பறந்து வருது நெக்ஸ்ட் சீன்ல அவன் தூங்கின இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு விஷயம் நக்கின்னு இருக்கு இவனும் அப்படி திரும்பி பார்க்க அவன் ரொம்ப ஷாக் ஆயிரான் பார்த்தா அந்த பொண்ணு தான் அங்கே அவன் பயங்கரமாக கத்திடுறான் அங்க தோவாக்கம் ஒண்ணுமே புரியல ஆமா செந்தாரோ என்ன ஆச்சு அதுதான் நான் வந்து அந்த சிண்ட்ரம் இருக்கிற பொண்ணு அதாவது அந்த இது நீ வந்து என்ன பண்ணிருக்க இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி வந்தேன் இது வரைக்கும் நான் யாரோட சென்ட்லையும் எவ்வளவு இதுவானது இல்ல ஆனா உன்னோட சென்ட் இது வந்து என்ன ரொம்ப அதனால அதனாலதான் நான் இங்க வந்து லிக் பண்ணேன் அங்க அவனுக்குமே ஒன்னும் புரியல ஆமா இது வந்து எப்படி வந்தா அப்புறம் தான் அவளே சொல்றேன் இந்த மாதிரி பால்கனிலேருந்து வந்தேன் இப்பதான் பார்க்கறான் அந்த கனடி அதெல்லாம் உடஞ்சு கிடக்குது நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்க இது வந்து ஒரு கிரைம் மாதிரி தெரியுமா இது கேட்டு இருக்க தோவாவும் அங்க மன்னிப்பு கேட்கிறேன் இந்த மாதிரி என்னையும் மன்னிச்சிருங்க நானும் ஒரு வாட்டி அங்க தூங்கிருக்கல தோவா நீ வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல ஏன்னா நீ பண்ண மாதிரி இவ பண்ணல அதாவது நீ ஒண்ணுமே உடைக்கல ஆனா இவ இத உடைச்சு ஒரு கிரைமா மாத்திருக்கா சரி நீ வந்து ஃபர்ஸ்ட் இங்கல இருந்து போ என்ன நீங்க இருக்கிறது சரியில்லை ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல நீ வந்து எப்படி தான் பால்கனி வழியா வந்தியோ என்னால இங்கல இருந்து போக முடியாது அதாவது நான் ஒரு வாட்டி உன்னை லிக் பண்ணிட்டேன்ல அதே மாதிரி நான் திரும்பவும் உன்னை லிக் பண்ணணும் அதை பண்ணாம என்னால போக முடியாது உனக்கு வந்து எத்தனை வாட்டி சொல்றது இது வந்து உனக்கு புரியாதா வேம்பேர் அது வந்து ஒரு பிரிக்ஷனல் நீ வந்து ஒரு வேம்பேரா நீ நினைச்சுன்னு இருக்க ஆனா நீ இப்ப பண்ணது இது வந்து ஒரு கிரைமுக்கு சமம் தான் சொல்ற நீ வந்து போய் ஆகணும் ஆனா ஒரு செகண்ட் அவன் திரும்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதாவது இவ எப்படி இங்க வந்தான்னு அங்க தூவாவும் ரொம்ப சந்தோஷமா வர நான் இது வரைக்கும் ஒரு வேம்பேர பாத்தது இல்ல அவங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ வந்து இன்னும் நினைச்சுன்னு இருக்க இவன் வந்து உண்மையிலேயே வேம்பேர் எல்லாம் இல்ல வந்து வெறுமா நடிக்கிற அவ்வளவுதான் இப்படி ஒண்ணு சொல்ல இருக்கும் போது பின்னாடி பார்த்தா அவ பாரக்க ஆரம்பிக்கிறான் இப்போ தான் அவனே நல்லா நோட்டீஸ் பண்றான் அவளுக்கு அங்க விங்ஸ் இருக்கு ஏன் ஃபேங்ஸ் கூட இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா என்ன நீ என்ன உண்மையிலேயே ஒரு வேம்பயரா என்ன அதை தானே என் நானும் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கேன் நீ தான் நம்பவே இல்லை ஆனா உன்னோட ஐ கான்டாக்ட் லென்ஸ் அது வந்து சொல்ல போனா ஒரு ஜாப்பனீஸ் வேம்பயர் ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதாவது நான் ஒரு யூரோப்பியன் வேம்பயரா இருக்கணும்னு எப்படி பார்த்தாலும் நீ வந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறல அதே மாதிரி சரி ஏதோ ஒண்ணு நான் ஒரு வேம்பயர் லிலிஸ்கா இதை கேட்டுருக்க அவங்கள அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க என்னோட பேரு செந்தாரோ நான் வந்து தோவா சரி சரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீ வெளியில போ ஃபர்ஸ்ட் இல்ல என்னால வெளியில போக முடியாது நான் வந்து உன்னோட பிளட் எல்லாம் ட்ரிங்க் பண்ணல

ஃபிஃப்டீன் கேஜ் வேம்பியர் எனக்கு வந்து இந்த மாதிரி பிளட்டெல்லாம் தேவை இல்லை நான் வாழணும்னா ஆனால் அதுக்கு பதில் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்க ஐட்டம்ஸை குடித்தாலே என்னால் வாழ முடியும் அதாவது நான் அதை பிளட்டுன்னு நினச்சிப்பேன் அந்த மாதிரி ஓ எனக்கு வந்து புரியுது இந்த மாதிரி கிரேப் ஜூஸு டொமேட்டோ ஜூஸு சாஸ் அந்த மாதிரியா இருங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம கிட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படி போல சொல்ல போது பின்னாடி பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த மாதிரி கடிக்கணும் அப்படின்னு ஏ நல்லா இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல சென்தாரோ நீ வந்து உண்மையிலேயே நல்ல ஸ்மெல் பண்ற அப்படின்னு அவளும் குதிக்க அங்க ஒரு ஆயிடுது இந்த மாதிரி என்ன விட்டு நீ வந்து கடிக்க கூடாது பிளீஸ் நீ வந்து செந்தாரவை சாப்பிடாத அப்படின்னு தோ அவ அங்க சொல்லிருக்கா இதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது அங்க அவளும் போகாம பக்கத்திலேயே பத்துன இருக்கா என்னால போக முடியல ஏன்னா அதை பண்ணாம என்னால போக முடியாது நீ வந்து இங்க இருந்து இந்த மாதிரி எதுக்கு நீ இப்படி பண்ணிருக்க இல்ல இல்ல நான் வந்து உன்னை சாப்பிடலாம் மாட்டேன் வெறமா லைட்டா கடிப்பேன் அவ்வளவுதான் இல்ல எனக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி நீ போகணும் அவ்வளவுதான் அப்படியே அவங்களும் தூங்கிடுறாங்க நெக்ஸ்ட் இல்ல அவன் எழுந்து பார்த்தாங்க அங்க அவளை காணும் நல்ல வேலை அவ வந்து போயிட்டா போல இப்படி ஒன்னும் யோசிச்சு நிற்கும் போதே அங்க அவளும் எழுந்து சொல்றேன் எனக்கு வந்து இப்போதான் ஒரு விஷயம் புரியுது இந்த மாதிரி இல்லனா ஏன்னா வெயில் வந்து அவங்க மேல பட்டா அவ்வளவுதான் சாம்பல் ஆயிடுவாங்க சாம்பல் ஆயிட்டாலாம் என்ன நெக்ஸ்ட் அவன் ஸ்கூல்ல வரும்போது அதே விஷயத்தான் யோசனை இருக்கான் அவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும் சாம்பல் நான் பார்த்தாலும் எந்த விதமான சாம்பலும் என்னோட கண்ணுல மாட்டல அங்க தோவாதான் ரொம்ப நந்தா நம்ம வந்து என்ன பண்றது செந்தாரோ நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படி சாம்பல் இருந்தா நான் வந்து வேக்யூம் பண்ணி எடுத்துறேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ வந்து சாம்பல் ஆயிருப்பான்னு எனக்கு அவளைக்கும் நம்பிக்கை இல்லை ஆனா எனக்கு வேலை செய்யற இடம் தெரியும் பார்த்தனால அவன் அங்கே இருக்க பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் எனத்தோ அவள் ரொம்ப பயந்து இருக்கா அவளை நினச்சி அவளை பற்றி உண்மை தெரிஞ்சா வச்சு அவள் நிம்மதியாக இருப்பா இப்படி இவனும் யோசிச்சு நிற்கும் போது அங்கே சுகுமியும் வந்து சொல்கிறா ஆமாம் என்ன ஒரு மாதிரி இருக்க தூங்கலையா என்ன எனக்கு வந்து புரியுது நீ எதுக்கு தூங்கலன்னு இந்த மாதிரி நம்மளுக்கு வேற ஃபைனல் எக்ஸாம் வருது இல்லை இதை கேட்டோன்னே தான் அவனுக்கே ஞாபகம் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபைனல் எக்ஸாம் இருக்குன்னு அதை பற்றி நான் சுத்தமாக மறந்துட்டேன் இத்தனைக்கும் நான் அடுத்தது இந்த மாதிரி தோவாவை எங்கே எத்தனை போகலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சு நினைத்தேன் இப்போ டைம் வந்துச்சு இந்த மாதிரி நான் கதறதுக்கும் இப்போ நான் யோசிக்கிறதுக்கும் அவனுக்கும் பசி எடுக்குதா இதனால கேன்டீனில் போயிட்டு அங்கே பொருள் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட உட்காந்துறான் இன்னும் அவன் வருவானா இல்லையா இந்த மாதிரி நம்மளே சாப்பிட்ட தான் அப்படின்னு இவனும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவனோட வாயில ஒட்டின இருக்கா திடீர்னு அந்த பொண்ணு வந்து அப்படியே நக்க ஆரம்பிச்சது இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ஆமா நீ வந்து இங்க தான் இருக்கியா எப்படி இங்க வந்த அதுவா இந்த மாதிரி உன்னோட சென்ட் எனக்கு தெரியும்ல அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ என்ன காசு பிளே பண்ண இருக்கியா இல்ல எப்படி நீங்க இருக்க இந்த ஸ்கூல்ல உனக்கு தெரியலையா என்ன நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்புறம் தான் அவனுக்கே புரியுது உன்னோட ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்தாலே தெரியுது நீ வந்து வந்து என்னோட எருனு ஆமா உன்னை வந்து நான் பார்த்தது இல்லை எந்த கிளாஸ் நீ நீ வந்து கிளாஸ் ஒன்னு நான் கிளாஸ் டூ நான் கிளாஸ் டூல இருந்து உன்னை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சேன் உன்னோட ஸ்மெல் வந்து எனக்கு நல்லாவே தெரியுமா உன்னோட சென்ட்டும் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சது அந்த கிளாஸ்ல இருந்து அப்படி நானும் ஸ்மெல் பண்ணிங்கன்னே வந்து உன்னை கண்டுபிடிச்சேன் அதே மாதிரிதான் நேத்து நைட்டும் உன்னை கண்டுபிடிச்சேன் இதை கேட்கற அவனுக்கும் ஒண்ணுமே புரியல இது என்ன ஒரு வேம் பேரா இல்ல நாயா சரி ஏதோ இந்த மாதிரி நீ நல்லா இருக்கல ஏதோ நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போயிட்டோம் நீ வந்து சாம்பலா மாறிட்டியா அப்படின்னு வேம்பேர் மேல லைட் பட்டா என்ன ஆகும் அதனால தான் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் எனக்கு சன்லைட் அது வந்து பிடிக்காது இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி சாம்பல் எல்லாம் மாற மாட்டேன் ஓ அப்படியா அப்போ அதுதான் விஷயம் அதனால தான் நீ வந்து ஊட்டிய போட்டுன்னு சுத்தி நிற்கியா அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படின்னா நம்ம வந்து இடத்தை மாத்திக்கலாம் இதனால அவங்களே இடத்தை மாத்திட்டு அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா எதுக்கு நீ காலையில எதுவும் சொல்லாம அப்படியே கிளம்பிட்டேன் அதுவா இந்த மாதிரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் இங்கே வரணும்ல ஆமா இந்த ரீசன் வந்து கரெக்டாவே பொருந்தது இப்படி இவங்கள பேசுன்னு இருக்கும் போது அங்க இருக்க எல்லாருமே பாத்து நிற்காங்க அப்புறம் வந்து ஆளுக்கே நேபோது இவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு புட்டிங்க வாங்கினு சொல்லியிருப்பான் அதையும் அவன் எத்தனை போக ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் கூத்துட்டு வரேன் அப்படின்னு டெக்ஸின்ல அவன அவனோட ஃப்ரெண்டுக்கு தந்துடுறான் அந்த பொட்டிங்க அவனுக்கு அவங்க அவ்வளவு சந்தோஷம் இந்த சைடு அவன சுகுமி கிட்ட கேக்குறான் ஆமா உனக்கு லில்லிஸ்கா அந்த பொண்ணை பத்தி தெரியுமா கிளாஸ் டூல இருக்கா அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலர் ஓடிய போட்டு நிற்பா அதுக்கும் மேல கண்ணில் வந்து ஏதோ ஒன்று மாட்டி நிற்பா நான் வந்து பார்த்த மாதிரி எனக்கு தோணல அதுக்குள்ள பக்கத்துல இன்னொரு ரெண்டு பொண்ணுங்க வந்து சொல்றாங்க நீ சொல்றத பார்த்தா ககோமியை பத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்பனா அவளோட பேரு ககோமி லிலிஸ்காவா இல்ல இல்ல அவளோட முழு பேர் என்னன்னா ககோமி சயோரி அப்படின்னு தான் முதல் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணா அதுக்கும் மேல

நல்லா தான் இருக்கானு அப்படியாச்சும் அவன் நிம்மதியா இருப்பான் இப்படி இவனும் போய்ன்னு இருக்கும் போதே அவளும் கேட்கறான் ஆமா நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த மாதிரி இருந்தா என்னோட நோட்ஸ் இதை வச்சு உன்னால எக்ஸாமுக்கு படிக்க முடியும் இதை வேணா நீ காப்பி பண்ற நம்ம லைப்ரரியில போய் ஒன்னும் பண்ணலாமா இதுக்கு அவனும் ஒத்துக்குறான் இதை கேட்கற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் எப்படியோ நான் வந்து சொல்லிட்டேன் என்ன நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி இவ்வளோ யோசிச்சுன்னு இருக்கும் போதே அங்கே ஒரு பேட் வந்து ஏதோ வந்து எடுத்துன்னு வருது அதுல என்ன போட்டிருக்குதுன்னா நீ வந்து இந்த பேட்டை ஃபாலோ பண்ணு என்ன தனியா மீட் பண்ணு அங்க அவனுக்குமே ஒன்னும் புரியல என்னது பேட்டா ஆனா அதுக்குள்ள அந்த பேட்டும் பாராக்காரமிக்க அங்க இருக்க எல்லாருமே பாக்குறாங்க இன்னது அது இதுக்கப்புறம் அவன் அங்க கொஞ்ச நாள் கழிச்சு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான் அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான ரூமா இருக்கு அங்கேயும் போய் இவன் நிக்கிறான் இதுக்குள்ளேயே நான் போகணும் சரி ஏதோ ஒண்ணு அப்படியே நலி விட வேண்டியதான் அப்படின்னு அவனும் போக ஆரம்பிக்க அதுக்குள்ள பார்த்தா அவளே துறக்கிறா நல்ல வேலை நீ ஏன் வந்துட்ட சரி ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நீ வந்து அங்க பேட்ஸ் எல்லாம் அனுப்பாத இது வந்து இதை பேட்னு சொல்லக்கூடாது இது வந்து என்னோட ஃபேமிலியர் ஆனா நான் இப்பதான் ஒரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்றேன் இந்த மாதிரி இவ இன்னுமோ ஸ்மாலா இருக்கா அதாவது அவளோட ஹீல்ஸ் இவ போடலன்னு நினைக்கிறேன் உள்ள போனக்கப்புறம் ஹே சிந்தாரோ நான் வந்து உனக்கு நீ வந்து எனக்கு சர்வெண்டா இருக்கணும் இதுக்கு வந்து நீ ரொம்ப சந்தோஷப்படுற அதனால தானே உன்னால பேச முடியல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் வேணாம் நீ வந்து எதுக்கு வேணாம்னு சொல்ற எதுக்கு நீ ரெஃப்யூஸ் பண்ற இந்த மாதிரி நீ என்னோட சர்வன்டா இருக்கிறதுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சீனியரை மிஸ் பண்ண போறியா என்ன அதுதான் சொல்ற இந்த மாதிரி எனக்கு எதுவுமே வேணாம் இருந்தாலும் அவ டிக்கெட் எல்லாம் என்னோட பிறந்த நாள் டிக்கெட்டு அதாவது இதோட வேல்யூ ஒண்டி மூணாயிரம் என்ன என்ன மிஸ் பண்ண போறியா எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் என்ன பண்றது இதுவும் எனக்கு ஒர்க் ஆகலன்னா அப்படின்னா உனக்கு என்னதான் தேவை என்ன வேணும் பிரைஸ் சொல்லு எனக்கு எதுவும் தேவையில்ல உன்னோட ஆஃபர் எனக்கு வேணாம் எனக்கு இத்தனைக்கும் தெரியல இந்த மாதிரி எதுக்கு நீ இந்த சர்வன்ட் விஷயம் இதை எதுக்கு ஆரம்பிச்சேன்னு நீ லஞ்ச் டைம் எப்போ கூட நீ நல்லா தானே இந்த மாதிரி உனக்கு என்னதான் ஆச்சு அது வந்து என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி நீ தானே சொன்ன இனிமேலும் நீ என்ன பார்க்க கூடாதுன்னு அதனால தான் அதுக்கும் மேல நான் கிளாஸ் ரூமுக்கு அங்க வந்து பாத்து நிற்கும் போது நீ திரும்பிட்ட அதனால தான் நான் இப்படி பண்ணேன் இப்பதான் உனக்கே புரியுது ஓ அந்த விஷயம் அதனால தான் இவளோட ஃபேமிலியர் அங்க அமைச்சிருக்கா வந்து வெறுமா உன்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கும் மேல உன்னோட சென்ட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்ன நினைச்சேன்னா என்னோட தலை எழுத்து அதுதான் உன்னை மீட் பண்ண வச்சிருக்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா நீ வர வேணாம்னு சொல்லிட்டியா அதனாலதான் அதனால தான் நான் என்ன டிசைட் பண்ணனா இந்த மாதிரி உன்னை சர்வன்ட்டா மாத்திட்டா அதாவது நான் மாஸ்டரா இருந்தா உன்னை மோந்து பார்க்க முடியும்ல ஏன்னா உன்னோட சென்ட் அதை வந்து என்னால மறக்க முடியல இது வரைக்கும் அந்த மாதிரி சென்ட் என்னோட வாழ்நாள் முழுக்க நான் பார்த்ததில்ல சரி என்னால இதுக்கு மேலயே கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வந்து உன்னை மோந்து பார்க்க போறேன் அப்படின்னு அவ்வளவு அங்க வர ஆரம்பிக்க அவனை அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்கிறான் பின்னாடி பார்த்தா சவுறுதான் இருக்கு இதுக்கு மேலேயே அவனால போக முடியல திடீர்னு பார்த்தா அங்க ஒரு சவுண்ட் கேக்குது யாராதுன்னு பார்த்தா இசுமியும் சுகுமியும் தான் ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அதுவா என்ன மன்னிச்சிரு இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஆர்வத்துல உன்னை ஃபாலோ பண்ணிட்டோம் ஆனா இப்போதான் அவங்களே நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி அவங்க முன்னாடி ஒரு பாதக்கிற கிரியேச்சர் இருக்கு இப்போதான் அங்க சிந்தாரவும் புரிய வைக்கிறோம் அவளுக்கும் அங்க ரொம்ப ஆர்வம் இது என்ன ஒரு வேம் ஆமா நான் வந்து இதுவரைக்கும் ஒரு ஸ்னோ மண்ணை பார்த்தது இல்ல அங்க யூகின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்னோ மண்ணே கண்டினியூ பண்ணிக்கலாம் நான் வந்து எதிர்பார்க்கல நீ வந்து ரியலா இருப்பேன் எனக்கு வேம் பேர் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஏஞ்சல்லாம் பிடிக்கும் இப்படின்னு இவங்களும் அங்க பேசினா சைலியே சுகுமியா சொல்றேன் நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நீ ஏதாச்சும் பிளானிங்ல இருக்கியா அதாவது கப்பாவியோ டெவிலியோ தேர்ற மாதிரி ஆனா நீ இப்போ ஒரு வேம்பியர் மீட் பண்ணிருக்க அட்லீஸ்ட் எனக்கு அதாச்சும் சொல்லிருக்கலாம்ல இந்த சைடு அவ்வளவு மன்னிப்பு கேட்கிற இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு எல்லா தப்பும் ஏன் தான் இருக்கு ஏன்னா அவ தான் என்ன ஃபர்ஸ்ட் காப்பாத்தனா காப்பாத்தினக்கு அப்புறம் நான் தான் அவனோட வீட்டுக்கு போனேன் இதுவும் சொல்லாம எனக்கு அவனோட சென்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால தான் அவனை ஃபாலோ பண்ணேன் அவனோட சென்ட்டை ஃபாலோ பண்ணி நான் ஸ்கூல்ல கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் தான் எவ்வளவு விஷயம் நடந்தது என்னால உங்களுக்கு தான் கஷ்டம் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு நான் வந்து வெறுமா உங்களோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நான் எப்போ

வரணும் உன்னை நினைச்சு தோவும் ரொம்ப காலப்பாட்டா தெரியுமா இதை கேட்டுனு இருக்க அவளும் ஒத்துக்கிறா ஓ அப்படியா அப்பனா நானும் உங்களோட பிளேஸுக்கு வரலாமா எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு நான் வந்து தோவா கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கிறேன் அங்க சுகுமிக்கும் வரணும்னு ஆசையா இருக்கு இருந்தாலும் என்ன அவளால சொல்ல முடியல இப்படி இவங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே மோச்சனால நான் இந்த வீடியோவை இங்கே மோச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னாரா